ஹலோ யூஸ் நான் பிரிவா. இன்றைக்கி இந்த பகுதியில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ரிசர்வேஷன் சிஸ்டத்தை பற்றி தான் ஒரு டீட்டெயில் வியூ நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு ப்ரீவியஸாக தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஒன்று ரிசர்வேஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிசிக்கு வந்து 30%, தென் எம்பிசிக்கு வந்து 20%, தென் எஸ்சிக்கு வந்து 18%, எஸ்டிக்கு வந்து 1%, டோட்டலாக 69% வந்து ரிசர்வேஷன் சிஸ்டத்தில் இருந்துச்சு. 13% பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் கேட்டகரியில் இருந்துச்சு. ஓகேங்களா, இதுதான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ரிசர்வேஷன்ஸ் இருந்துச்சு. தென் அந்தந்த பீரியடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப் கேட்டகரி, ஓகேங்களா, உள் ஒதுக்கீடு, ஓகேங்களா, உங்களுக்கு ரிசர்வேஷன் பர்சன்டேஜஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப் கேட்டகரி ரிசர்வேஷன் பர்சன்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசி முஸ்லீம் கொடுத்துருந்தாங்க. தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்சியில் வந்து அருந்ததியார் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு ரிசர்வேஷன் சிஸ்டம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரிமைனிங் எல்லாமே சேமாக தான் இருந்துருந்துச்சு. தென் இப்போ வந்து உங்களுக்கு பிஃபோர் த எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு பிஃபோர் எலெக்ஷனுக்கு வந்து ஒன் இயர் கேட்டகரிக்கு வந்து ஒரு உள் ஒதுக்கீடும், தென் ஆஃப்டர் த எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு டிஎன்சிக்கு ஒரு உள் ஒதுக்கீடு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. தென் எம்பிசி கேட்டகரி தனியாக அது வேறு இருக்குது. ஓகேங்களா, இப்போ இந்த கேட்டகரியில் ஒதுக்குறதுனால உங்களுக்கு ஜாப்ஸில் வந்து எந்த பெரிய சேஞ்சஸ் இருக்கே இருக்காது. பட் எஜுகேஷனில் எந்த அளவுக்கு சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தோம்னா நம்ம சேனல் கூப்பிட்டுக்கோங்க, லேட்டஸ்ட் அப்டேட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வீடியோலாமே உங்களுக்கு சேரும். ரிசர்வேஷன் சிஸ்டத்தை ஃபஸ்ட் நம்ம பார்த்துருவோம். இல்லை ஓப்பன் காம்படிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 31%, தென் பிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30%ல உங்களுக்கு பிசிஎம்க்கு 3.5% உள் ஒதுக்கீடு ஒதுக்கிட்டாங்க. தென் ரிமைனிங் உள்ள பிசி கட்டி ஜென்ரல் பார்த்தீங்கன்னா பிசி ஜென்ரல் 26.5% இருக்குது. தென் இதில் எம்பிசி அண்ட் டிஎன்சியில் வந்து எந்த சேஞ்சஸும் இல்லாமல் உங்களுக்கு 20% தான் உங்களுக்கு மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க இது வரைக்கும். தென் எஸ்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18%, அதில் 3% வந்து அருந்ததியாருக்கு ஒதுக்கியிருந்தாங்க. தென் ரிமைனிங் 15% வந்து எஸ்சி ஜென்ரலுக்கு உங்களுக்கு அப்படியே ஒரு ரிசர்வ் சிஸ்டம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எஸ்டிக்கு வந்து ஆல்ரெடி இருக்கா 1% வந்து உங்களுக்கு அதே தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ உங்களுக்கு எம்பிசியில் வந்து உங்களுக்கு மூணாக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா, எம்பிசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்பிசி ஒன் இயருக்கு வந்து 10.5% வந்து உள் ஒதுக்கீடு பண்ணுறாங்க. தென் அதே மாதிரி உங்களுக்கு வந்து டிஎன்சி வந்து 7.5% வந்து உள் ஒதுக்கீடு பண்ணுறாங்க. தென் எம்பிசி, ஓகேங்களா, எம்பிசி ஜென்ரலுக்கு வந்து 2.5% தான் உங்களுக்கு உள் ஒதுக்கீடு பண்ணுறாங்க. இப்போ இது ஒரு ஜாப்னு வரும்போது இதே உள் ஒதுக்கீடு வந்து நம்ம ஒரு ஜாப் வந்து எங்கே வேணால் போய் நம்ம சேருவோம். ஓகேங்களா, அதனால் வந்து இதில் வந்து எந்த சேஞ்சஸும் எந்த பிரச்சனையும் பெருசாக இருக்கே இருக்காது ஜாபை பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் ஒரு ஸ்டடீஸ்னு வரும்போது நிறைய பேர் நம்ம எதிர்பார்க்கறது என்னன்னா நம்ம ஏரியாவாக இருக்கணும், நம்ம நியர்பையாக இருக்கணும். ஓகேங்களா, அது மாதிரி நம்ம ரிசர்வேஷன் சிஸ்டம் எதிர்பார்ப்போம். ஓகேங்களா, ஒரு மெடிக்கலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மேக்ஸிமோஸ்ட் வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் உள்ளதாக இருக்குது, சில இது ப்ரைவேட்டில் இருக்குது. நம்ம வந்து நான் ஒரு கவர்மெண்ட் ஜாப் எப்படி இருக்கோ அதே மாதிரி மெடிக்கல்லையும் போய் நம்ம ஜாயின் பண்ணுவோம். ஓகேங்களா, அதனால் மெடிக்கலில் இந்த ரிசர்வேஷன் சிஸ்டத்துக்கு பெரிய சேஞ்சஸ் இருக்காது. தென் ஆர்ட்ஸ்க்கு வருவோம். ஓகேங்களா, ஆர்ட்ஸோட உங்களுக்கு கவுன்சிலிங்னு வரும்போது உங்களுக்கு ஆர்ட்ஸில் வந்து ப்ரைவேட் காலேஜஸ்க்கு எந்த கவுன்சிலிங்குமே இல்லவே இல்லை. ஓகேங்களா, அந்தந்த காலேஜஸ்லாம் நம்ம சூஸ் பண்ணுறது தான். ஓகேங்களா, அதனால் வந்து அவங்கவுங்க டிசைட் பண்ணுறது தான். அதனால் வந்து அதுலேயும் ரிசர்வேஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஆர்ட்ஸில் வந்து பெரிய பிரச்சனை இருக்காது. பட் ஆனால் ஆர்ட்ஸ்லேயே உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் சூஸ் பண்ணுறாரு பாருங்கள், அதில் உங்களுக்கு பெரிய மைனஸ் இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா இப்போ எம்பிசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் இயர் கேட்டகரி 10.5% ஒதுக்கியிருக்கிறாங்க. இந்த ஒன் இயர் கேட்டகரி பார்த்திங்கன்னா எது வரைக்கும் இருக்கும், ஓகேங்களா, யார் யார் நம்ம சூஸ் பண்ணலான்னா அப் டு திருச்சி வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஒன் இயர் கேட்டகரி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஓகேங்களா, அப் டு திருச்சி வரைக்கும். ஓகேங்களா, கோயம்புத்தூர் இதில் வந்து என்னென்ன உங்களுக்கு ஒன் இயர் கேட்டகரியில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ஒன் இயர் கவுண்டர், ஓகேங்களா, இது மாதிரி வந்து உங்கள் கோயம்புத்தூர் ரீஜன், தென் வந்து நார்த்து, ஓகேங்களா, நார்த் தமிழ்நாடு இருக்கிற ரீஜன்ஸுக்கு மட்டுமே இங்கே ஆல்மோஸ்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த கேட்டகரி வந்து இவங்களுக்கு மட்டும்தான் ஒதுக்குமே தவிர இப்போ சவுத்தில் இருக்கவங்களுக்கு எப்படி இது வந்து ஒன் இயர் கேட்டகரி ஒதுங்கும். ஓகேங்களா, ஒன் இயர் கேட்டகரி வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த சீட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட்டாக தான் போகும். ஓகேங்களா, இது வந்து கவர்மெண்ட் காலேஜாக ஆர்ட்ஸில் இருந்தால் அவங்க வந்து இங்கேருந்து போய் வந்து படிப்பாங்க. ஓகேங்களா, டெஃபினட்டாக வந்து படிப்பாங்க கவர்மெண்ட் காலேஜஸில். ஓகேங்களா, ஆர்ட்ஸ் கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும்தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதனால் வந்து கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஃபினட்டாக வந்து இன்ட்ரெஸ்ட்டோடு போய் சேருவாங்க. ஓகேங்களா, சரி, இப்போ இன்ஜினியரிங் காலேஜும் வரும்போது, ஓகேங்களா, இன்ஜினியரிங் காலேஜ் வரும்போது ஆல்மோஸ்ட் எல்லா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா காலேஜும் சேர்த்து தான் உங்களுக்கு இந்த கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறாங்க.
ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இந்த ரிசர்வேஷன் சிஸ்டத்தில் நம்மளோட கட் ஆஃப் மார்க் வந்து எப்படி சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துனா, ஒரு நான் ஒரு கவர்மெண்ட் காலேஜஸில் ஃபஸ்ட்டு ஒரு சாம்பிளுக்கு எடுத்துருக்கிறேன். ஏன்னா கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாம் ரிஃபர் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு. அதனால் கவர்மெண்ட் காலேஜஸ் நான் எடுத்துருக்கிறேன். இதனால் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து அண்ணாடிவர்சிட்டி யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்க சிஇஜி கேம்பஸ், ஏசிடி கேம்பஸ், எம்ஐடி கேம்பஸ், தென் அதுக்கப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி, தந்தை பெரியார், ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் ஜிசிடி, ஓகேங்களா, ஜிசிடி கோயம்புத்தூர், தருமபுரியில் இருக்க கவர்மெண்ட் காலேஜு, பர்கூரில் இருக்க கவர்மெண்ட் காலேஜ், சேலமில் இருக்க கவர்மெண்ட் காலேஜு, தஞ்சாவூரில் இருக்க கவர்மெண்ட் காலேஜு, திருநெல்வேலி, தென் அழகப்பச்செட்டியார், பிஎஸ்ஜி கோயம்புத்தூர், சிஐடி கோயம்புத்தூர், இந்த மாதிரி தியாகராஜா, தென் சிப்பட்டு, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி, தென் சிக்ரி, ஓகேங்களா. இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பிசிக்கு எம்பிஎஸ்சிக்கு எப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆரம்பிச்சிருக்கு, ஓசி கேட்டகரி முடிஞ்சு பிசி எம்பிசி எப்போ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிஇஜியில் வந்து பெரிய வித்தியாசம், உங்களுக்கு 1.5% தான் உங்களுக்கு பிசிக்கும் பிசிஎம்க்கும் வித்தியாசம் இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிசி தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கேன். தென் பிசிஎம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ஒதுக்கீடு வரும்போது உங்களுக்கு அவங்களுக்கு வந்து மார்க்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் ஆரம்பிச்சிருக்கு, கொஞ்சங்களா நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கு, சரிங்களா. தென் எஸ்சி கேட்டகரி வரும்போது உங்களுக்கு எஸ்சி கேட்டகரியோட உங்களுக்கு எஸ்சிஏ எஸ்டிக்கு வந்து மார்க்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது, ஓகேங்களா. உள் ஒதுக்கீடுன்னு வரும்போது அவங்களுக்கு டெஃபினட்டாக வந்து மார்க்ஸ் வந்து கம்மியாகவே இருக்குது. ஏன்னா உங்களுக்கு பிசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு டெஃபினட்டாக இருக்கிறாங்க. தென் பிசிஎம்மும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு கம்ப்ளீட்டாக இருக்கிறாங்க. தென் எஸ்சின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே ஆல் ஓவர் தமிழ்நாடு இருக்கிறாங்க. எஸ்சிஏவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு இருக்கிறாங்க. எஸ்டியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே அவங்க அந்தந்த காடுகள், உங்களா பழங்கால மக்கள், பழங்குடி மக்கள் இருந்து டெஃபினட்டாக வந்து அங்கங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு எஸ்டியை வந்து அவங்கவுங்க அங்கேருந்து இது எடுக்கலாம். இது அந்தந்த கம்யூனிட்டிக்கு வந்து டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும், ஓகேங்களா. அந்தந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு உள்ஒதுக்கீடு வந்து பிசிஎம்மும் சரி, எஸ்சிஏவும் சரி, எஸ்டிக்கும் சரி டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். தென் இதுவே, ஓகேங்களா, இப்போ எஸ்சி எம்பிசி 1 இயர் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த 1 இயர் பார்த்திங்கன்னா 10.5% வந்து உங்களுக்கு 1 இயர் கேட்டகரி, 1 இயர் மக்களுக்கு வந்து கொடுக்கறனால இந்த 1 இயர் மக்கள் வந்து அப் டு திருச்சிக்கு வரைக்கும் ஏதோ இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ப்ரைவேட் காலேஜ் சவுத்தில் எடுக்கிறேன், ஓகேங்களா. சவுத்தில் நான் எம்பிசி கேட்டகரியாக இருக்கிறேன், ஓகேங்களா. எம்பிசி கேட்டகரியில் அதில் இருக்க 1 இயர் கேட்டகரி இருக்க பர்சன்டேஜ் வந்து யார் எடுப்பா? ப்ரைவேட் காலேஜில் 1 இயர் கம்யூனிட்டியில் இருக்கும்போது வந்து எவ்வளோ தூரம் வந்து படிப்பாங்களா, அது நம்ம யோசிக்கணும்ல, இல்லைங்களா. அப்போ அந்த 10.5% வந்து வேஸ்ட்டாக தான் போகும், ஓகேங்களா. இப்போ இந்த கவுன்சிலிங்கில் டெஃபினட்டாக அந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு வந்து இந்த வேஸ்டேஜ் வந்து டெஃபினட்டாக நிறைய இருக்க வாய்ப்புகள் இருக்குது. சரி, இது வந்து 1 இயர் கேட்டகரியில் இது மாதிரி இருக்குது. தென் இந்த டிஎன்சி கேட்டகரி எங்கெங்கே இருக்குது அப்படி பார்த்துருவோம். டிஎன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே சவுத்தில் தான் இருக்கும், ஓகேங்களா. டிஎன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் மாவட்டம், தென் வந்து மதுரை, தேனி, திண்டுக்கல், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, இல்லைங்களா, புதுக்கோட்டை, கன்னியாகுமரி, இல்லை இது மாதிரி உங்களுக்கு தூத்துக்குடி, திருநெல்வேலி, இது மாதிரி டிஸ்ட்ரிக்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு டிஎன்சி வந்து அதிகமாக இருக்கிறாங்க, ஓகேங்களா. அப்போ சவுத்தில் இருக்கிற, இல்லை சவுத்தில் இருக்கவங்களுக்கு டிஎன்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தவிர, பட் ஆனால் நார்த்தில் இருக்கவங்களுக்கு டிஎன்சி எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இருக்க வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா டிஎன்சி கூட ஒரு ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய பேர் உங்களுக்கு உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நார்த்தில் இருக்க காலேஜஸ் தான், ஓகேங்களா. அதனால் வந்து டிஎன்சி இருக்க மக்கள் ஆல்மோஸ்ட் வந்து டிஎன்சி இருக்க மக்கள் வந்து சென்னையில் வந்து படிக்கிறாங்க. சென்னை, கோயம்புத்தூரில் நிறைய பேர் படிக்கிறாங்க, இல்லைங்களா. அதனால் வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே உங்களுக்கு இருக்கும் டிஎன்சி கேட்டகரி கூட. பட் ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில ரீஜன், ஓகேங்களா, இப்போ நான் அதே நார்த் தமிழ்நாட்டில் உங்களுக்கு உள்ள நீங்கள் ஒரு சேலமோ, சேலம்லாம் நல்ல டாப் மோஸ்ட் காலேஜஸ்லாம் இருக்குது, இன்னும் இந்த விழுப்புரம் ரேஞ்சஸில் இருக்க காலேஜஸ் இதிலலாம் பார்த்தீங்கன்னா டிஎன்சி கம்யூனிட்டியில் இருக்க எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும், ஓகேங்களா. இது வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் இருந்தாலும் எடுக்கிறது அவ்வளோ கஷ்டமாக தான் இருக்கும், ஓகேங்களா. தென் இதே 1 இயர் கேட்டகரியில் மக்கள் வந்து நார்த்தில் தான் எடுப்பாங்களே தவிர சவுத்தில் எடுப்பாங்களேன்னு கேட்டிங்கன்னா அது டெஃபினட்டாக எடுக்க மாட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மேக்னெட்டில் எப்படி நார்த் போல் சவுத் போல் அந்த ரீஜன் இருக்கும்போது அது மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிரும் புதிரும் அது ரெண்டுமே இருக்குது. அதனால் உங்களுக்கு கம்யூனிட்டியும் உங்களுக்கு கம்யூனிட்டிஸாக இது பார்க்கும்போது உங்களுக்கு எம்பிசி பிக்கும் சரி டிஎன்சிக்கும் பார்த்திங்கன்னா கட் ஆஃப் வந்து காலேஜஸ்க்கு வந்து உங்களுக்கு ரீஜன் வந்து எக்கச்சக்க வேரியேஷனாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
ஓகேங்களா. உங்களுக்கு வந்து அப் டு நார்த்தில் இருக்க எம்பிசி வீக் வந்து எம்பிசி வீக்கும் சவுத்தில் இருக்க எம்பிசி வீக்கும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். இல்லை நார்த்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 160-170 ரேஞ்சஸில் இருந்துச்சுன்னா சவுத்தில் இருக்கிறது டெஃபினட்டாக 130-120-100 கீழே போக கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் டிஎன்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நார்த்துலேயும் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும், சவுத்துலேயும் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு டிஎன்சி வந்து நார்த்தில் வந்து சவுத்தில் வந்து அதிகமாக அவங்க தான் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அவங்க டிஎன்சி இருக்கிறது டெஃபினட்டாக வந்து அந்த மார்க்ஸில் இருக்கிற நம்மளே ஃபில் ஆகிரும். பட் ஆனால் சவுத்தில் இருக்கிறதும் சவுத்தில் இருக்கிறது ஃபில் ஆகிரும். நார்த்தில் வந்து படிக்கிறவங்களும் உங்களுக்கு நிறைய பேர் படிக்கிறதுனால உங்களுக்கு டிஎன்சியோட உங்களுக்கு பர்சன் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு பிசி அளவுக்கு போக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, உங்களுக்கு பிசி அளவுக்கு வந்து கட் ஆஃப் வந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது டிஎன்சிக்கு. தென் எம்பிஎஸ்சி ஓகேங்களா, ரிமைனிங் கம்யூனிட்டி இருக்கவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியாகிறதுனால இந்த பர்சன்டேஜஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்பிஎஸ்சியில் நிறைய எம்பிஎஸ்சியில் ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கும் எம்பிஎஸ்சிக்கும் உங்களுக்கு வேரியேஷன்ஸ் நிறைய இருக்கும். ஏன்னா இன்பிட்வீனுக்கும் ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10% ஆஃப் மார்க்ஸ் வந்து வேரியேஷன் இருக்கும். பட் ஆனால் இது மூலிமா உங்களுக்கு பிரிக்கிறதுனால உங்களுக்கு பிசிக்கு எவ்வளோ மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் போதோ அதே அளவுக்கு வந்து எம்பிசிக்கும் இந்த வருஷம் போக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, அதனால் நீங்கள் காலேஜஸ் சூஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, அதனால் வந்து நம்ம சாய்ஸஸ் லிமிட்டடாக நீங்கள் சாய்ஸஸ் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இது பெரிய பாதிப்பாக இன்ஜினியரிங்கில் அமையுது. ஓகேங்களா, இதே ஒரு ஆர்ட்ஸில் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. தென் அது இன்ஜினியரிங்கில் இது மெடிக்கலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எங்கே இருந்தாலும் நம்ம போய் படிப்போம், கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் கூட எங்கே இருந்தாலும் நம்ம படிப்போம். பட் ஆனால் இன்ஜினியரிங்கில் நம்ம வந்து எல்லா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா காலேஜ் சேர்த்து கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறதுனால நம்ம வந்து எந்த ஏரியா இருந்தாலும் போய் படிப்போம்னா கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இல்லவே இல்லை. குறிப்பிட்ட உங்களுக்கு நல்ல காலேஜ் ஓகேங்களா, எங்கே பிளேஸ்மெண்ட் பண்ணித்தராங்க, எங்கே வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து நமக்கு இருக்கும், நமக்கு நாளைக்கு இந்த சென்னை ரீஜனில் படித்த நல்ல ஃபியூச்சர் இருக்குமா, இல்லை கோயம்புத்தூர் ரீஜனில் படித்த நல்ல ஃபியூச்சர் இருக்குமா, இண்டஸ்ட்ரியல் ஏரியா எங்கே இருக்கோ அந்த ஏரியாவில் நம்ம படிக்க விருப்பம் ஆசைப்படுவோம். ஓகேங்களா, அதனால் வந்து நீங்கள் பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். எஸ்பெஷலி எம்பிசி இந்த வருஷம் பிரித்ததுனால டெஃபினட்டாக அதோட கம்யூனிட்டி வந்து ஏறும். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எஸ்சி வந்து பிரிக்கும் போது உங்களுக்கு அந்த கம்யூனிட்டி உங்களுக்கு கட் ஆஃப் வந்து ஏறவே இல்லை, உங்களுக்கு அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக போகும்போது உங்களுக்கு கட் ஆஃப் வந்து ரெடியூஸ் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது சொன்னாங்க. அது வந்து உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு ரைஸ் ஆகலை, உங்களுக்கு அதே இதில் மெயின்டைன் ஆகிடுச்சு, உங்களுக்கு ரெடியூஸும் உங்களை அந்த மக்களுக்கு வந்து உங்களுக்கு ஃபேவராக இருந்துச்சு. பட் ஆனால் இது வந்து டெஃபினட்டாக ஃபேவராக இருக்காது, மேபி வந்து உங்களுக்கு அந்தந்த ரீஜனுக்கு தகுந்த மாதிரி மட்டும்தான் இது மாறுமே தவிர கட் ஆஃப் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு மாறதுக்கு அதிகமாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரி, மேல்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது காலேஜை பற்றியோ வேறு தகவலோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் வேறு தகவலும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.